ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருடைய பேரையும் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் வந்து இவர் தானே அவர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு உளவியல் ஞானி. இவருடைய பெயர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் சைக்காலஜியில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை செஞ்சுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் மனிதர்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும், அது பலவிதமாக இருக்கும் இல்லையா, அதே போல் அவங்களுடைய உணர்வுகளும் ஆசைகளும் அவங்களுடைய விருப்பமும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாறுபடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன சில கருத்துக்களை இங்கே பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சு பாருங்கள். பொதுவாக 7 வருஷத்துக்கு மேலே நம்ம ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது நம்மளுடைய லைஃப் டைம் முழுக்க கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஒருத்தவங்களுடைய திங்கிங்கில் நினைவில் அடிக்கடி வந்துட்டுருக்கிற மாதிரியான ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்ருக்க அந்த பர்சனும் நிச்சயமாக உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது உண்மை. அதே போல் எல்லாத்துக்கும் வந்து எரிச்சல், சலிப்பு, இல்லை எதையோ யாரையோ வந்து நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க அந்த மாதிரினா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏதோ ஒருத்தவங்களை நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால தான் வந்து இந்த எரிச்சல், சலிப்பு, எதையோ யாரையோ எல்லாரையும் எப்போ பார்த்து திட்டுறது இதெல்லாம் நடக்கும். அடுத்தது, இப்போ நம்ம கூட்டமாக உட்காந்துட்ருக்கோம், ஒரு குழுவாக உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு ஜோக் யாராவது சொல்லிடுறாங்க, ஏதோ ஒரு நகைச்சுவை அப்படிங்கிறப்ப நம்ம வாய் விட்டு சிரிச்சுட்டே யாரை வந்து நம்ம பார்க்குறோமோ அவங்க வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இல்லை ரொம்ப நெருங்கினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே போல் யாரெல்லாம் வந்து தினமும் ஒரு 4-5 பாட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து மிக அதிக அளவில் மேம்படும். மனப்பதட்டம், அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெஷரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80% அளவுக்கு குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த நகம் கடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி நகம் கடிக்கிறவங்க அதிகமாக வந்து நகை கடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பதட்டமான ஒரு நிலையில் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு உளவியல் பிரச்சனைக்கு அவங்க வந்து உள்ளாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நகை கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பேட் ஹேபிட். அதை விட்டுறது அப்படிங்கிறது நல்லது. ஒருத்தவங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து எதிர்மறையாக பேசுகிறாங்க, ரொம்ப நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க, குதர்க்கமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து பலவிதமான சிரமங்களுக்கு ஆளாகி இருக்காங்க. அவங்களுடைய நிறைய ஆசைகள் வந்து நிறைவேறாமல் இருக்குது, அதனால தான் வந்து அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே போல் யார் வந்து ரொம்ப அதிகமாக அறிவுரை, உபதேசம் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப அதிகமான பிரச்சனைகளில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க தான் வந்து அதிகமான அறிவுரையும் உபதேசமும் வந்து செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் எழுதி வச்சவை. மனித இயல்புகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் 100% இது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய கருத்தில் அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் அவர் சொன்ன விஷயங்கள் ஒத்து போகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். தேங்க்யூ.